விரைவு செய்திகள். தடுப்பூசி விரயமாவதை தடுத்து உயிர்காக்கும் மருந்துகள் ஆக்சிஜன் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் கடும் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வரும் நெருக்கடியான சூழலில் மாநிலத்தில் 12.10 விழுக்காடு தடுப்பூசிகள் விரயமாக்கப்பட்டுள்ளது இரத்த கண்ணீரை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வுக் கூட்டங்களையும் ஆலோசனைக் கூட்டங்களையும் ஆக்கப்பூர்வமாக நடத்தி மக்களை பேரிடரிலிருந்து பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மேசைகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்றும் ஏற்கனவே உள்ள நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கடிதத்தை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் ஐ ஆறுமுக நயினார், வே ராஜசேகரன் ஆகியோர் நேரில் சந்தித்து அளித்துள்ளதாக அக்கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அம்மாபாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்புராயன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அம்மாபாளையம் கிராம மக்கள் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் தடுப்பணையை நடைபாலமாக மாற்றி கட்டித்தர வேண்டும் என அவரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர் பேசுகையில், இப்பகுதியில் தடுப்பணை கட்டுவதால் அதிக மழை பெய்யும் போது கிராமத்திற்குள் வெள்ளம் வர ஆபத்து இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று உரிய ஆய்வு செய்து அதன் பின்னர் தடுப்பணையை கட்ட வேண்டும் என அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் சுப்புராயன் தெரிவித்தார். சென்னை தரமணியில் உள்ள சென்னை பல்கலைக்கழக முதுநிலை படிக்கும் மாணவர்கள் தங்கும் விடுதியில் 900 படுக்கை வசதிகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பாதுகாப்பு மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் சுமார் 200 குடும்பங்களுக்கு 2 சுகாதார பணியாளர்கள் வீதம் வீடு வீடாக சென்று தொற்று அறிகுறி குறித்து கணக்கெடுப்பதாக தெரிவித்தார். மேலும் தொற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்துவிட்டால் 100% அதனை சரி செய்துவிட முடியும் என்றும் அவர் கூறினார். கொரோனா சிகிச்சைக்கென போதிய ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மற்றும் வென்டிலேட்டர் கருவிகள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் நகராட்சிக்குட்பட்ட நடராஜபுரம் அருகே பல இடங்களில் வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசுகையில், தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க மாவட்டத்தில் மொத்தம் 27 குழுக்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த செல்பவர்களுக்கான இலவச சேவை மற்றும் தடுப்பூசி விழிப்புணர்வு வாகனத்தை பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், குறுகிய காலத்தில் 12 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோவையில் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து தடுப்பூசி மையத்திற்கு சென்று வர பிஜேபி சார்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் நகரின் பொதுமக்கள் அதிகம் கூடும் காய்கறி மார்க்கெட், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் தொற்று தடுப்பு உபகரணங்களுக்கான முகக்கவசம், சானிடைசர், நிலவேம்பு குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கினர். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நோய் தொற்றையும் அபராதத்தையும் மக்கள் தவிர்க்க வேண்டுமென காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொற்று கண்டறியப்பட்ட பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்க வேண்டும், அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாதிரி எடுக்க வேண்டும் என்றும் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினருக்கு ஆலோசனை வழங்கினார். மதுரையில் காவல்துறையினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதால் முகக்கவசம் அணிபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. தற்போது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நகரின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளி அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை தடுத்து நிறுத்தி அறிவுரைகள் கூறி முகக்கவசம் வழங்கி அனுப்பி வைக்கின்றனர். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்த பயணிகளிடம் சோதனை செய்ததில் 3 பாக்கெட்டுகள் மற்றும் பற்பசைகளை மறைத்து எடுத்து வரப்பட்ட சுமார் 926 கிராம் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.